பெரியோர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அறிவுடையாரே அறிவுடையவர்களே பெரியோர் நட்பு வேண்டும் என்று சொல்கிறார் பெரியோர்கள் யார் என்று அறிந்து கொள்ளணும் அல்லவா பெரியோர்கள் சான்று சமூக ரெண்டு வகை பெரியோர் உண்டு ஒன்று சமூக சான்றோர்கள் யாருக்கும் இடையூறு செய்ய மாட்டான் பிற சொத்தை விரும்ப மாட்டான் பிற சொத்தை விரும்ப மாட்டான் யாருக்கும் இடையூறு செய்ய மாட்டான் முயற்சி தன்னோட முயற்சி கொண்டு வர்ற வருவாயை தன் தான் தன் மனைவி மக்களோடு வாழ்வான் மற்றவனுக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் தலையிட மாட்டான் வஞ்சனை இருக்காது வஞ்சனை இருந்தால் சான்றோன்னு சொல்ல முடியுமா சான்றோன் என்றால் வஞ்சனை இருக்கக்கூடாது யாருக்கும் இடையூறு இல்லாதவன் பண்பறியவன் கல்வியாளர் சிறந்த அறிவாளி அப்படி ஒரு வகை அது ஒரு வகை பெரியோர் சமுதாயத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் பொருளுதவி செய்வார்கள் இது பிரச்சனை என்றால் முன்னிருந்து அதை தடுப்பார்கள் இது மாதிரி ஒரு நற்காரியம் செய்வதெல்லாம் சான்றோர் இன்னொரு சான்றோர் இருக்கிறார் அவன் பிறவியை வென்றவன் எதையும் விரும்ப மாட்டான் சொத்தா அது நரகர்களுக்கு உரியது நரஜென்மங்கள் தானே அதை பயன்படுத்துவான் நமக்கு எதுக்குறாரு அதே சமயத்தை பயன்படுத்துவார் நரகம்னா சாதாரண மக்களுக்கு பயணம் சொத்து அதாவது அது மேலே நம்பிக்கை வச்சுருப்பார் எப்படி இதை வச்சு நம்ம வாழலான்னு அவன் என்ன சொல்வான் அறிவுடையவர்கள் நீ எத்தனை நாளைக்கு இருக்க போகிற இவ்வளோ நினைப்பு நினைக்கிற பெரிய கற்பனை தான் நீ எத்தனை நாளைக்கு நீ இருப்ப எத்தனை நாளைக்கு உன்னோட ஆயில் இருக்கும் கட்டணம் நீடிச்சிருக்கும் நீ எத்தனை நாளைக்கு இருப்ப அப்படி அவ அப்படி கேட்கும் மனசு கேட்பார் ஆக சொத்தை விரும்பாதவன் பெரியோன் காசை விரும்ப மாட்டான் அவன் யார் அவன் தான் ஞான் பெரியார் துணை கொடுனா யார் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டான் தொண்டு செய்வதே அவன் நோக்கமாக கை மாறி வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டி என்னாற்றும் கொள்ள உலகனா எதையும் விரும்பாத சொத்தை விரும்ப மாட்டான் காம விவகாரம் மற்றவன் ஜாதியில் ஜாதி வெறி இல்லாதவன் குற்றத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் உயர்ந்த பண்புடவனாக இருப்பான் அவன் தான் பெரியவன் உயிரையும் உடம்பு அறிந்தவனாக இருப்பான் அவன் பெரியவன் அது போன்றவர்கள் நட்பு வேண்டும் எதுக்கு வேணும்னா அறியாமையில் மூழ்கி கிடக்கிற நீ பொருளாதாரத்தை கண்டு மயங்குற இது பிறவி பணிக்கு மருந்தாகாது மூடத்தனமான செய்கையப்பா இது நல்லதல்ல ரொம்ப ஏன் இப்படி மனசை போட்டு அழட்டிக்கிற தே பேய் மனசாக இருக்கு உனக்கு இது தேவையில்லைன்னு சொல்ல முடியலவா அப்போ பெரிய ஒரு நட்பு என்ன சொல்லுவான் நீ உன் நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிற நீ இருக்கிறதே நான் நேற்று நாளைக்கு இருப்பது நிச்சயம் இல்லை நாளைக்கு இருப்பது நிச்சயம் இல்லாதபோது இது 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 உனக்கு அவசியமா என்று சொல்லணும் அவன் தான் பெரியவனாக இருக்க முடியும் நிலையெல்லாம் சொத்தை விரும்புவதை தடுக்க வேண்டும் ஏறா பாவ சொத்து இது இந்த பாவ சொத்து உனக்கு அவசியமோ அவசியம் இல்லை இது நீதி இல்லாத வேலை ஆன்மா மாசுபடும் இதிலிருந்து விடுபடு என்று சொல்லுகின்றவனா பெரியவனா பெரியவனா அவன் தான் பெரியவன் சொல்லுகொண்டா இருக்க வேண்டும் அப்போ அவர்கள் நம்ம என்ன செய்வார்கள் பெரியோர் துணை கொள்கிறோம் எந்தெந்த வகையில் வினை சூழும் உனக்கு காமத்தால் வினை சூழுமா பொருளால் வினை சூழுமா யானந்து கர்வத்தால் வினை சூழுமா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க